இந்த வீடியோல HP-ஓட பெவிலியன் கேமிங் லேப்டாப் தான் வந்து அன்பாக்சிங் வந்து பண்ண போறோம். ஸோ லேப்டாப் வந்து எங்கடா அப்படிங்கிறீங்கன்னா, லேப்டாப் வந்து கீழே இங்கே இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே தான் கை தான் லேப்டாப். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த லேப்டாப்லாம் வந்து அன்பாக்சிங் வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த பிராண்ட்லுமே நமக்கு வந்து கேமிங் லேப்டாப் வந்து கிடைக்காது. நமக்கு ஹெச்பியில் மட்டும் தான் இந்த ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேமிங் லேப்டாப் வந்து நமக்கு தராங்க. ஸோ இந்த லேப்டாப் அன்பாக்ஸ் பண்ணி இதோட ஸ்பெக்ஸ் என்ன இருக்குது, ஸோ உள்ள லேப்டாப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த லேப்டாப்போட ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லி நான் வந்து வீடியோ லாஸ்ட்டில் வந்து சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் வந்து இந்த லேப்டாப் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அதோட ப்ரைஸ் எவ்வளோ வருது, நீங்கள் ஆஃப்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுல ப்ரைஸ் எவ்வளோ வருது, ஸோ இந்த லேப்டாப்பில் என்னென்ன கலர் வேரியன்ஸ்லாம் இருக்குது, ஸோ அந்த கலர் வேரியன்ஸ்க்கு நடுவில் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து கலர் கண்டி எவ்வளோ வந்து லைக் டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இன்றைக்கி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் இந்த கேமிங் லேப்டாப்பை பற்றி பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் நம்ம லாஸ்ட் இருக்கு பாருங்க. நீ வந்து நம்ம சேனல் புதுசாக வந்துருக்கீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ண பிரச்சனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே சேர்த்து இந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் டெய்லி கொடுக்குற அப்டேட்ஸ் உங்களுக்கு சரி. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஸோ ஹெச்பியோட பெவிலியன் கேமிங் லேப்டாப் பார்த்தீங்கன்னா இங்கே நான் டேபிள் மேலே வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ பாக்ஸில் வந்து நம்ம லேப்டாப்பை பார்க்குறக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பாக்ஸ் மேலே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இங்கே பாக்ஸ் ஃப்ரண்ட் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஹெச்பியோட ஒரு பெரிய லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அப்படியே நம்ம லெஃப்ட் சைடு போனோம்னா இங்கே வந்து இந்த லேப்டாப்போட ஸ்பெக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லேப்டாப்பில் என்ன டைப் ஆஃப் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ இந்த லேப்டாப்போட ரேம் எவ்வளோ, ஸ்டோரேஜ் எவ்வளோ, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த சைடு வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு வந்து பார்த்தோம்னா இந்த லேப்டாப்போட ப்ரைஸ் அப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த சைடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைடு வந்து பக்கத்தில் பெருசாக எந்த ஒரு டீட்டெயிலும் வந்து இல்லை. ஸோ இப்போ நம்ம லேப்டாப்பை பாக்ஸில் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பாக்ஸ் வந்து ஓப்பனில் இருக்கும். நான் வந்து கடையிலேருந்து வாங்கத்தில் உள்ள ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறக்காண்டி பார்த்திங்கன்னா பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ இப்போ நம்ம லேப்டாப்பை வெளியே எடுக்கலாம். ஸோ லேப்டாப் இப்போ வெளியே எடுத்தாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு சின்ன யூசர் மேனுவலும் வந்து கொடுத்துருக்காங்க இந்த லேப்டாப்புக்கு கூடவே. ஸோ இதை நான் கீழே வச்சிடுறேன். ஸோ பாக்ஸில் லேப்டாப்பை தவிர பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜரோட லைக் சார்ஜர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த லேப்டாப்போட சார்ஜர் மட்டும் தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் வந்து வேறு எதுவுமே வந்து இல்லை. ஸோ பாக்ஸையும் கீழே வச்சிடலாம். ஸோ இப்போதைக்கு லேப்டாப்பை ஓரத்தில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு சார்ஜரை பற்றி பார்த்துடலாம். ஸோ இங்கே சார்ஜர்னு வரத்தில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 150 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து இந்த சைடு வந்து உங்களோட ப்ளக் பாயிண்டில் கனெக்ட் பண்ணுவீங்க. இந்த பின்னை வந்து பார்த்திங்கன்னா இந்த சார்ஜர் பிரிக்கில் வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த சார்ஜர் பிரிக்லேருந்து இன்னொரு ஒயர் வந்து வரும். ஸோ இன்னொரு பின்னு வந்து இருக்கும். ஸோ அந்த பின்னை வந்து நீங்கள் லேப்டாப்போட போர்ட்லேருந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர். ஸோ 150 வாட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சைஸ் வந்து ரொம்பவே சின்னதாக ஸ்லிம்மாக டிசைன் வந்து ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. கையில் பிடிக்கிறக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ வெயிட்டுன்னு வரத்தில் ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ 150 வாட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிட் வந்து ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது. நீங்கள் வந்து இந்த லேப்டாப் வச்சு லைக் வெளியே எங்கேயாச்சும் எடுத்துகிட்டு போகிறீங்க பேக்லாம், நீங்கள் இந்த தாராளமாக இந்த சார்ஜரையும் வந்து கூட வச்சு ஈஸியாக வந்து எடுத்துகிட்டு போக முடியும். ஏன்னா வெயிட் வந்து ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது. டிசைன் வரத்தில் ரொம்பவே ஸ்லிம்மாக வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு ஒரு சின்ன பவர் பேங்க் மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த வயரோட லென்த் வந்து பார்ப்போம். ஸோ லென்த் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நீளமாக தான் இருக்குது. ஸோ லென்த் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பெரிய இஷ்யூவும் வந்து வராது. இப்போ நம்ம இந்த சார்ஜரை வந்து எடுத்து கீழே வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம லேப்டாப்பை வந்து பார்க்கலாம். ஸோ லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இருக்குது. ஸோ லேப்டாப்போட பேக்கிங் வந்து பக்கத்தில் லேப்டாப் வந்து கவர் குள்ளே வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்பாஞ்சில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லேப்டாப்போட எட்ஜஸ்லாம் வந்து லைக் எந்த ஒரு டேமேஜ் வந்து ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சைடும் வந்து ஸ்பாஞ்செலாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்கிங் வந்து நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்பாஞ்ச் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணுவோம். ஸோ ஸ்பாஞ்ச் இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு. இதையும் நான் கீழே வச்சிடுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப் வந்து நம்ம கவர்க்குள்ளே இருக்குது. ஸோ இப்போ கவர்லேருந்து லேப்டாப்பை வெளியே எடுக்கலாம். இப்போ வெளியே எடுத்தாச்சு. ஸோ லேப்டாப்பை வந்து கையில் தூக்கணுன்னே எனக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து ரொம்பவே கம்மியாக தெரியுது. ஸோ நான் வாங்கிறதுல இந்த லேப்டாப்போட வெயிட் வந்து அப்ராக்சிமேட்டாக 2 kg அப்படின்னு வந்து சொன்னாங்க. பட் நமக்கு வந்து ஒரு 2 kg உள்ள ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கையில் தூக்குற மாதிரி எந்த ஒரு ஃபீலும் வந்து இல்லை. ஏன்னா வெயிட் வந்து லைக் ரொம்பவே கம்மியாக தான் தெரியுது. வெயிட் பேலன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த லேப்டாப்பை திறந்து உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த லேப்டாப்போட ஃபிசிக்கல் ஓவரியோ பற்றி பார்த்துட்டோம். ஸோ இங்கே ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஹெச்பியோட லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர். ஸோ அதனால் இங்கே லோகோ வந்து சில்வர் கலரில் இருக்கு. அதே மாதிரி உள்ளுக்குள்ள கீபோர்டோட பேக் லைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலரில் வரும். ஸோ இதே லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்பிள் கலர்லேயும் கிடைக்கும். ஸோ அந்த பர்பிள் கலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோகோ மட்டும் பர்பிள் கலரில் இருக்கும், உள்ளுக்குள்ள கீபோர்ட் பேக் லைட் வந்து பர்பிள் கலரில் இருக்கும். ஸோ லேப்டாப்போட மற்ற கலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதே பிளாக் கலரில் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம லேப்டாப்போட பேக் சைடு வந்து பார்ப்போம். ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பெவிலியன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து பெருசாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பக்கத்தில் நமக்கு ஒரு 2 grip வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து மேலே சின்னதாக ஒரு சின்ன கிரிப்பு மாதிரி இருக்குது.
ஸோ நீங்கள் தரையில் வச்சு யூஸ் பண்ணதில் இல்லாட்டி டேபிளில் வச்சு யூஸ் பண்ணதில் இந்த கிரிப்பு தான் வந்து டேபிளில் இல்லாட்டி தரையில் வந்து படும். ஸோ பின்னாடி இந்த பேக் சைட் சர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு தரையில் வந்து படாது. ஸோ இங்கே வந்து பக்கத்தில் உங்களுக்கு வந்து ஒரு வெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கூலிங் சிஸ்டம் காண்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெண்ட்டுக்குள்ளே உங்களுக்கு ரெண்டு ஃபேன் வந்து இருக்கும். ஸோ இங்கிட்ட ஒரு ஃபேன் இருக்குது, இங்கிட்ட ஒரு ஃபேன் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஃபேனுமே எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடியிலேருந்து காற்று வந்து செக் பண்ணி நமக்கு இங்கனுக்குள்ளே மேலே வந்து ஒரு வெண்ட் வச்சுருக்காங்க. ஸோ இந்த வெண்ட் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா காற்று வந்து வெளியே விடும். ஸோ ஹீட்டர் தான் பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் மேலே தான் வெளியே வரும். அதனால நீங்கள் வந்து இந்த லேப்டாப் வச்சு உங்கள் மடியில் வச்சு நீங்கள் வந்து ரொம்ப நேரம் வந்து யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு எந்த ஒரு ஹீட்டிங் இஷ்யூவும் வந்து இருக்காது. இது வந்து ஒரு கேமிங் லேப்டாப். ஸோ அதனால் இந்த கூலிங் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலான லேப்டாப்பில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து சைட்லேருந்து காற்று வந்து இன்டேக் பண்ணும். இன்டேக் பண்ணிட்டு காற்று வந்து இந்த மாதிரி அடியில் வெண்ட் வழியாக வந்து வெளியே வந்து விடும். அந்த மாதிரி இருக்கிறது, ஸோ அந்த மாதிரி டிசைனில் இருக்கிறதுல எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லேப்டாப்னால் நீங்கள் வந்து உங்கள் காலில் வச்சு ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் அந்த ஹீட் வந்து ஃபீல் பண்ண முடியும். அந்த லேப்டாப் வந்து சீக்கிரமாக வந்து ஹீட் ஆயிரும். ஸோ இது வந்து ஒரு கேமிங் லேப்டாப் ஆனால் பார்த்தீங்கன்னா கூலிங் சிஸ்டம் டிசைன் வந்து இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சைடில் போட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம சார்ஜர் மாற்ற ஒரு சின்ன போர்ட் கொடுத்துருக்காங்க, சார்ஜர் பின் மாற்ற போர்ட் கொடுத்துருக்காங்க, எந்த ஒரு யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. அதை தவிர இந்த சைடு வந்து வேறு எதுவுமே வந்து இல்லை. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு ஹெச்டிஎம்ஐ போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க, கிட்ட வந்து ஒரு யூஎஸ்பி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு RJ45 போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ RJ45 போர்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மோடம்லேருந்து, ஸோ நம்ம வீட்டிலேருந்து ஒரு மோடமோ இல்லாட்டி ஒரு வைஃபை கனெக்ஷனும் கொடுத்துருக்கோமா, அதுலேருந்து நம்ம வந்து டேரெக்டாக ஈத்தர்நெட் கேபிளை வந்து எடுத்து கனெக்ட் பண்ணுறக்காண்டி இந்த RJ45 பின் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யூஎஸ்பி டைப் சி போர்ட்டும் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம வந்து சரி கொஞ்சம் தள்ளி வந்தோம்னா ஒரு 3.5 ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கிட்ட வந்து ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டு ரீடரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ போர்ட்னு பொறுத்தளவுக்கு நமக்கு இந்த அளவுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெவிலியன் அப்படின்னு சொல்லி இன்னக்குள்ள மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி எனக்கு கேமராவில் தெரில. ஸோ இப்போ நம்ம லேப்டாப் வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ லேப்டாப் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறேன், இப்படி தான் இருக்கும். டிஸ்பிளேன்னு வரத்தில் இது வந்து ஒரு ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே, இது வந்து 1080p ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே. இந்த லேப்டாப்போட ஸ்க்ரீன் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15.6 inch வரும். நீங்கள் வந்து மேலே வந்து உங்களுக்கு ஒரு ஹெச்டி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ்னு வரத்தில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் ஃபயரிங் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கேமிங் லேப்டாப் ஆனால் இங்கே வந்து ஃப்ரண்ட் ஃபயரிங் ஸ்பீக்கர் வந்து இருக்குது. இதே நார்மலான லேப்டாப்னா ஸ்பீக்கர்ஸ் வந்து சைடில் இல்லாட்டி அடியில் வந்து இருக்கும். ஸோ இந்த ஃப்ரண்ட் ஃபயரிங் ஸ்பீக்கர்னால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்டு வந்து லைக் ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். சவுண்ட் வந்து நல்லாவே லவுடாக வந்து இருந்துச்சு. ஸோ நான் வந்து வீடியோ பாட்டெலாம் ப்ளே பண்ணி பார்த்தேன். ஸோ சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே லவுடாக இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண காட்டிலும் சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த லேப்டாப்பில் யூஸ் பண்ணிக்க சவுண்ட் சிஸ்டம் வந்து பார்க்கல, நமக்கு B&O சவுண்ட் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணிக்காங்க. அதாவது பேங்க் அண்ட் ஓலிசன்ஸோட சவுண்ட் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சவுண்ட் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹையன் காஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அதே சவுண்ட் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேப்டாப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா லைக் இங்கே வந்து ஒரு டச் பேட் வந்து கொடுத்துருக்காங்க, மவுஸ் டச் பேட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் டச் பேட்னே நம்ம வந்து சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து இப்போ ரெண்டு டேப் வந்து பண்ணிங்கன்னா ஒரு ஆக்ஷன் வந்து நடக்கும். ஸோ நீங்கள் வந்து லைக் ட்ரிபிள் ஃபிங்கர் வச்சு ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஒரு ஆக்ஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மல்டி கெஸ்டர் டச் பேட். ஸோ இப்போ நம்ம இந்த லேப்டாப் வந்து ஆன் பண்ணிட்டு பேசுவோம். ஸோ அது ஆன் ஆகட்டும். ஸோ இந்த லேப்டாப்பில் யூஸ் பண்ணிக்க ப்ராசஸர்னு வரத்தில் இங்கே வந்து நமக்கு AMDயோட ரைசன் 5-3550H அப்படிங்கிற சீரீஸ் ஆஃப் சிப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாஸ்ட் இயர் ப்ராசஸர். ஸோ 2019 வந்து ஒரு ப்ராசஸர். நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுற லேப்டாப்பில் நீங்கள் வந்து அதிகமாக கேம்ஸ்லாம் விளையாட மாட்டீங்க, இல்லாட்டி நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் பட்ஜெட்லாம் கம்மியாக போனீங்கன்னா அந்த மாதிரி லேப்டாப்போட ப்ராசஸரோட சிப்பில் வந்து பக்கத்தில் உங்களுக்கு யூன்னு சொல்லி முடியும். ஸோ அந்த யூன் சொல்கிற முடிகிற சிப் செட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லைக் ஜென்ரலாக யூசேஜ் மட்டும் தான். ஜென்ரலாக நீங்கள் நெட்டில் வந்து ப்ரௌஸ் பண்ணுறதுக்கு, வீடியோ பார்க்குறக்கு, பாட்டு கேட்கறது, ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறதுக்கு, ஒரு PDF யூஸ் பண்ணுறதுக்கு, ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஜென்ரலாக யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் தான் இருக்கும். இதே நீங்கள் வந்து இப்போ ஹை அண்ட் நீங்கள் வந்து வீடியோ வந்து அதிகமாக எடிட் பண்ணுவீங்க, நீங்கள் வந்து கேமிங் பண்ணுவீங்க, ஸோ அடுத்து நீங்கள் வந்து லைக் கேட் கேம் ஸ்டஃப்லாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைக் HCDs உள்ள ப்ராசஸர் வந்து பார்த்து வாங்குங்க. ஏன்னா இந்த மாதிரி இருக்க ப்ராசஸர் எல்லாமே பார்த்திங்கன்னா கேமிங் ப்ராசஸர். ஸோ உங்களுக்கு இதோட அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த ப்ராசஸர் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 4 core 8 thread உள்ள ப்ராசஸர். இதோட பேஸ் கிளாக் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 2.1 GHz வருது. மேக்ஸ் பூஸ்ட் கிளாக் ஸ்பீடு வந்து பக்கத்தில் உங்களுக்கு 3.7 GHz வரைக்கும் வருது. ஸோ இப்போ அடுத்து நம்ம இந்த லேப்டாப்போட ஸ்டோரேஜ் வந்து பார்த்துருவோம். ஸோ இந்த லேப்டாப்போட ஸ்டோரேஜ் வந்து எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்பில்ட்டாவே இல்லை வந்து 1 TB வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 TB ஹார்ட் டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இல்லை அப்டு 1 TB SSD வந்து லைக் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ SSDங்கிறது சாலிட் ஸ்டேட் டிரைவ். ஸோ சாலிட் ஸ்டேட் டிரைவுக்கும் ஹார்ட் டிஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் டிஸ்க்கை விட சாலிட் ஸ்டேட் டிரைவ் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு வந்து லைக் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஏதாச்சும் ஒரு ஃபைல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா
ரொம்பவே சீக்கிரம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ லேப்டாப் வந்து நான் ஆன் பண்ணவொடனே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து லைக் உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு வந்து ஒரு 20 to 25 seconds வந்து எடுத்திருக்கும். இதே நீங்கள் வந்து இப்போ SSD வந்து உள்ளே இருந்துச்சு அப்படின்னா இதோட ஸ்பீட் வந்து 8 to 10 seconds ஆட்டோமேட்டிக்காக வந்து பூட் ஆகும். ஸோ அந்த பூட்டிங் ஸ்பீட்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா SSD பொறுத்தளவுக்கு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து இருக்கும். இதில் வந்து நம்மளால் 1 TB வரைக்கும் SSD வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். இது வந்து ரொம்பவே நல்ல விஷயம். இப்போ அடுத்து நம்ம இந்த லேப்டாப்பில் யூஸ் பண்ணிக்க ரேம் வரும். ஸோ இந்த லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்பில்ட்டாக வந்து 8 GB ஆஃப் ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 8 GB வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 GB தான் யூசேஜ் வரும். 2 GB வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ்க்கு போயிடும். ஸோ இந்த ப்ராசஸரோட சேர்ந்து வந்த கிராஃபிக்ஸ் போயிடும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 GB ஆஃப் வேகா 8 கிராஃபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அது தவிர பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்பில் நமக்கு 4 GB தனியாக ஒரு கிராஃபிக் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்விடியாவோட GTX 1650 அப்படிங்கிற கிராஃபிக் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இவ்வளோ காசு லேப்டாப்போட லைக் உங்கள் பட்ஜெட் வந்து ஒரு 1 lakh இருக்குது, இல்லாட்டி ஒரு 1.5 lakh இருக்குது, நீங்கள் வந்து அந்த மாதிரி லேப்டாப்லாம் வாங்குறதில்ல, அந்த மாதிரி கேமிங் லேப்டாப்லாம் வாங்குறதில்ல. ஸோ அதில் கிராஃபிக் கார்டு டைப் வந்து பார்க்கல உங்களுக்கு RTX அப்படின்னு சொல்லி வரும். ஸோ GTX-ஓட பார்த்தீங்கன்னா RTX வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதில் கேமிங் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு லைக் அந்த வித்தியாசம் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். உங்களுக்கு கொஞ்சம் ரொம்பவே ஸ்பீடாக வந்து லேப்டாப் வந்து இருக்கும். இங்கே வந்து நமக்கு GTX 1650 கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கிராஃபிக் கார்டு தான். ஸோ உங்களுக்கு எல்லா ஹை எண்ட் கேம்ஸுமே இதில் வந்து சப்போர்ட் பண்ணும். நீங்கள் GTA 5 கூட இந்த இதில் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக வந்து ப்ளே பண்ணலாம். ஸோ இப்போ லைக் நம்ம லேப்டாப்பில் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு ஒயிட் கலர் பேக்லைட் கீபோர்டு பேக்லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராவில் தெரியும் சொல்லி நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் கீபோர்டு பேக்லைட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்கள் லைக் கண்ட்ரோலும் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் வேணால் லைட்டாக வச்சுக்கலாம், அப்படி இல்லாட்டி ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இதே இருக்குது, இதே இந்த ஒயிட் கலர் பதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்பிள் கலரில் வந்து கிடைக்கும். ஸோ அந்த லேப்டாப்போட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்போட 4000 rupees வந்து கூட வருது. ஸோ 4000 rupees வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கலர் மட்டும் தான் நமக்கு வந்து மாற்றி தராங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா லைக் அதில் போய் 4000 rupees மணி ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு தேவையான விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா காசு போய் அப்படி கீழே போடுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா 4000 rupees பெருசாக வேறு எந்த டிஃப்ரென்ஸுமே வந்து இல்லை, இந்த கலர் மட்டும் தான் மாறுது. ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பக்கத்தில் அந்த பர்பிள் கலர் லேப்டாப் வந்து 55000 rupees அப்படின்னு சொல்லி ஆஃபரில் வந்து போட்டிருந்தாங்க. அது வந்து லைக் சேல்ஸ்லாம் இப்போ இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடுச்சு, நோட்டிஃபை மீல வந்து இருக்குது. ஸோ வேணும்னா அதை போய் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த லேப்டாப்போட ஆஃப்லைன் ப்ரைஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த லேப்டாப்போட ஆஃப்லைன் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 56000 rupees வருது. ஸோ இதே பார்த்தீங்கன்னா ஹெச்பியோட அஃபிஷியல் வெப்சைட்லேயுமே நான் வந்து செக் பண்ணி பார்த்தது 56000 rupees தான் வந்து இருந்துச்சு இந்த ஒயிட் கலர். ஸோ அந்த பர்பிள் கலர் வந்து பக்கத்தில் உங்களுக்கு 59000 கிட்டத்தட்ட 60000 வரும். ஸோ ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து பக்கத்தில் 4000 rupees வருது. ஸோ மற்ற வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமேசான் அவங்களாம் பக்கத்தில் உங்களுக்கு வந்து பர்பிள் கலர் வந்து 69000 rupees வந்து போட்டிருந்தாங்க. ஃப்ளிப்கார்ட்டில் மட்டும் தான் பர்பிள் கலர் வந்து 55000 rupees வந்து ஆஃபர்னு சொல்லி போட்டிருந்தாங்க. பட் நம்ம வந்து லைக் ஒரு காசு வந்து கொஞ்சம் ஒரு 50000 கொடுத்து பே பண்ணி வாங்குகிறோம் ப்ராடக்ட் வந்து. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து ஆன்லைன் வந்து ப்ரிஃபர் பண்ணல. ஸோ ஆனால் நான் ஆஃப்லைன் ஸ்டோரில் போய் விசாரித்து பார்த்துட்டு எங்கே இப்போ ப்ரைஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து வந்து இந்த லேப்டாப் வந்து வாங்கினேன். ஸோ நீங்கள் வந்து சப்போஸ் இந்த லேப்டாப் வந்து ஆஃப்லைனில் வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. ஏன்னா ஆஃப்லைனில் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய கடையில் நான் போய் விசாரிக்கிறதுல இதே இந்த ஒயிட் கலர் லேப்டாப்போட ப்ரைஸ் வந்து 59000 அப்படின்னு சொல்லி அந்த பர்பிள் கலர் ரேட்டுக்கே வந்து இந்த லேப்டாப்பையும் வச்சு சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஹெச்பியோட அஃபிஷியல் ப்ரைஸே வந்து இந்த லேப்டாப் வந்து 56000 rupees தான் வருதும். ஸோ ஆஃப்லைனில் வந்து வாங்கத்தில் கடையை பார்த்து ஸோ எங்கேயும் கேட்டு விசாரித்து பார்த்து வாங்கிக்கோங்க. நான் வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ காசு போட்டு வாங்கத்தில் ஆன்லைன் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா நம்ம வந்து லைக் ஆர்டர் பண்ணிட்டு அவங்க வந்து அங்கேருந்து ஷிப் பண்ணி வரணும். ஸோ லேப்டாப்பில் எந்த ஒரு டேமேஜும் வந்து இருக்கக்கூடாது. அப்படியே நீங்கள் வந்து லைக் டேமேஜ் வந்து ரிட்டர்ன் பண்ணலாம், அதுக்கு வந்து நிறைய ஃபார்மாலிட்டி தான் இருக்கும். ஏன்னா லைக் ரேட் வந்து ரொம்ப கூட போகிறது, அவங்க வந்து ஃபுல்லாக வந்து திரும்ப வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் தேவையான விஷயமா இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து ஆஃப்லைன் வந்து ப்ரிஃபர் பண்ணேன். ஸோ அது வந்து உங்களோட இஷ்டம் தான். ஸோ உங்களுக்கு நீங்கள் ஆன்லைனில் வாங்க கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லேப்டாப்போட ஒரு இன்டெப்த் ரிவ்யூ வந்து ஸோ நான் வந்து ஒரு 7 நாள் மட்டும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த லேப்டாப்போட இன்டெப்த் ரிவ்யூ வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ எல்லா கேம்ஸ் ஸோ எல்லா சாஃப்ட்வேர் எல்லாமே லைக் எப்படி ரன் ஆகுது அப்படின்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்பில் வந்து நமக்கு இன்பில்ட் மைக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே நல்ல விஷயம். சப்போஸ் உங்கள் ஃபோனில் வந்து கால்லாம் வருது அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக இந்த லேப்டாப் மூலமாக வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு ஹெட்செட்டோ எதுவுமே வந்து கனெக்ட் பண்ணியிருக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. இந்த லேப்டாப்பில் இன்பில்ட் மைக்லாம் இருக்குது. ஸோ அந்த காலோட கனெக்ஷன் எப்படி இருக்குது, ஸோ அது எல்லாமே நான் வந்து செக் பண்ணிட்டு ஒரு 1 week கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்போட ஒரு இன்டெப்த் ரிவ்யூ வந்து உங்களுக்கு நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ என்னோட கேமிங் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து தனியாக வரும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோக்கு அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு இந்த லேப்டாப் வந்து பார்க்குறது பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த பிராண்ட்லேயுமே வந்து ஒரு கேமிங் லேப்டாப் வந்து நமக்கு வந்து கிடைக்காது. ஸோ இங்கே மட்டும் தான் நமக்கு வந்து ஒரு கேமிங் லேப்டாப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோக்கு தான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணி மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே ஹோம், டேக் கேர். கூட இரவு உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். ஸ்டே ஹோம், டேக் கேர். பை.